வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் புதிதாக பார்க்கவிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தியானது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி புதிதாக அறிவித்துள்ள ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கேட்டகரி பீப்புள்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்ப்போம். அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 10/8/2020. இதற்கான ஃபண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ப்ராஜெக்ட் பொசிஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 தான், குவான்டம் வேகன்சி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கேட்டகரிக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா MEMTECH இன் மெட்டரலஜி, ப்ராசஸ் மெட்டரலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெட்டரலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் வேலிட் கேட் ஸ்கோர், இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான பேமெண்ட்ஸ் பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எமோலன்ஸ் 31,000 ரூபாய் பர் மந்த் ப்ளஸ் வந்து 16% மென்ஷன் பண்ணியிருக்காங்க அலவன்ஸ். டியூரேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்த டேட்லேருந்து 2 இயர்ஸ் மட்டும் நமக்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க, டெம்பரவரி பொசிஷன் தான். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறதும் அதற்கான அனலைசேஷன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் இந்தமாரி ஆக்டிவிட்டீஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். அதற்கடுத்து இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் ரிஜிஸ்டர் போஸ்டரில் தான் விண்ணப்பிக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் தங்களுடைய மார்க்ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் காப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்டேட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதுலேயும் வந்து அட்டஸ்டேட் வந்து கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டிங் இந்த இன்டர்வியூ பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 28/8/2020 டேட்டுக்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைக்கான இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் எஸ் குமரன் சார் தான் வந்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஸ்க்கு வந்து டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ காப்பீஸ் நம்ம அட்டாச் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேம், நேஷ்னாலிட்டி, மதர் டங், ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்தமாரி ஒவ்வொரு பர்சனல் டேட்டாஸையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். மறக்காமல் வந்து மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிஸை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இமெயில் ஆர் மொபைல் ஃபோனில் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதனால் அந்த விஷயங்களை தவறாமல் சரியாக ஃபில் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ் ப்ளஸ் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அகாடமிக் கெரியர் நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் SSLC, ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் எனி அதர் கிராஜுவேஷன்ஸ் இது எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நம்ம வந்து கிளியராக பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸோடு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். நம்ம லாஸ்ட்டாக கேட் ஸ்கோர் எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோமோ அதை மென்ஷன் பண்ணணும். சப்ஜெக்ட் தென் இயர் இதையும் இங்கே மென்ஷன் பண்ணும். ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஆர்கனைசேஷனுடைய நேம், டெசினேஷன், டியூரேஷன், நேச்சர் ஆஃப் ஒர்க் இதையும் நம்ம வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ண வேண்டியது கட்டாயம். நம்மளுடைய சீனியர் பீப்புள்ஸ் நம்மளுடைய ரெசியூம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறபோது நம்மளுடைய சீனியர்ஸ் பீப்புள்ஸ்னுடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடியஸை கம்பல்சரி நம்ம வந்து குறிப்பிடுவது கட்டாயம். அது மட்டும் இல்லாத நம்மளுடைய செல்ஃப் டெக்ளரேஷன் சைன் பண்ண வேண்டியது நம்ம முக்கியமான ஒரு தகவல். நம்மளுடைய தகவல்கள் அனைத்தும் உண்மையானது, இதில் தவறுகள் இருந்தால் நம்மளுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு நம்மளே செல்ஃப் டெக்ளரேஷன் சைன் பண்ணணும். ஃபைனலாக நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் விண்ணப்பத்தோடு இணைத்துள்ள ஒவ்வொரு காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்னையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது கட்டாயம். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த வேலைவாய்ப்பு செய்தியானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோவிசன். டட்டா, பை பாய்.